Welcome back, friends. Welcome to Tekuta channel. So, gerund phrases வந்து நம்ம சப்ஜெக்ட்லயும் ஆப்ஜெக்ட்லயும் வச்சு இதுவரை நம்ம பார்த்தோம். இதுல யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஓகே. இந்த மைக்கு வந்து எதுவும் ப்ராப்ளமா இருக்கா? ஏற்கனவே இருந்த மைக் ரீப்ளேஸ் ஆயிருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்ததுனால. ஸோ இந்த மைக்கு உங்களுக்கு தெளிவா இருக்கா கேட்கறது? நான் இந்த ஆடியோ கேட்கறது தெளிவா இருக்காங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, போன ப்ரோக்ராம்ல அவ்வளவா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரைட். இப்ப இந்த ஜெரண்ட் ஃப்ரேசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக முக்கியமான ஒன்று. அது பயன்படுத்தி நீங்கள் வாக்கியங்கள் அமைக்க வேண்டும். தயவுசெய்து யாராவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கற்பனையில ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வாக்கியங்களை நீங்க அமைச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சண்டே இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இதை நான் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிபோசிஷன் அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அதிலே பார்க்கணும்னு நான் கொஞ்சம் விரும்புகிறேன். மேற்கொண்டு அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. நான் வாங்கும் இடம் நீங்கள் வாங்கும் இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும். சரிங்களா? அதுக்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். I buying flat will have to be beside you buying flat. The Tamil meaning is நான் வாங்கும் இடம் நீங்கள் வாங்கும் இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இதுக்கு நான் வந்து பர்சனலாக அவருக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். பட் இந்த சென்டென்ஸ் வந்து மோர் ஓர் காம்ப்ளிகேட்டடான சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது இப்படிக்கான முடிவிட்டு ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிட முடியாது. இட் லாட் மேட்டர்ஸ். சரிங்களா? இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போம். அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சரிங்களா? இந்த கிளாஸில் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ப்ரிபோசிஷன் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ப்ரிபோசிஷன் அதாவது ஜெரண்ட் ஃப்ரேசஸில் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ப்ரிபோசிஷனில் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நடத்துறது தான் டாபிக். அதுக்கு முன்னாடி இதை நடத்திட்டு நம்ம அதுக்கு போவோம் அப்படிங்கிறத நினச்சேன். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி பேசலாம்? வாட் இஸ் த ப்ராப்பர் ஐடியா? இப்போ நான் வாங்குற இடம் அப்படிங்கிறது வந்து த பிளாட். சரிங்களா? இந்த நான் இருக்க வேண்டிய இடம் வந்து த பிளாட். சரிங்களா? கமா போட்டேன். சரிங்களா? விச் ஐ பை. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் பிளாட் ஒன்று சொன்னேன்ல, எந்த பிளாட்டு எது விச்சுன்னா எது நான் வாங்குறேன்ல, நான் வாங்குறேன் அந்த பிளாட். இதுக்காக தான் அர்த்தம் த பிளாட் விச் ஐ பை. சரிங்களா? நான் வாங்கும் இடம் நீங்கள் வாங்கும் இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும். வேண்டும் ஷுட் பி, ஷுட் பி முடிச்சிட்டேன். விச் ஐ பாட் ஷுட் பி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. ஓகே, இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. இப்போ நம்ம இது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸில் வரும். அப்ஜெக்டிவ் கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு இதெல்லாம் விவரமாக புரியும். சரியா? இப்போ இந்த பிளாட் சப்ஜெக்டாக இருக்குல்ல, இதுக்கு வேர்ப் கொண்டு வரோம் பாருங்களேன். க்ளோஸ். சரி, இந்த பிளாட் க்ளோஸ் டு டெஸ்டினேஷன் டு அந்த ப்ரிபோசிஷன் டு எதுக்கு நீங்கள் அருகில் இருக்க வேண்டும்? க்ளோஸ் டு வேர் you buy. மைக் நான் ஒத்தகையில் பிடிச்சிட்டு பேசுறதுனால ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போ பாருங்க, நல்லா பாருங்க. நீ வாங்குற அந்த இடம் இதை மறந்துருங்க. க்ளோஸ் டுனா அருகில் இருக்க. எதற்கு அருகில் இருக்க? வேர் யூ பை, நீ எங்க வாங்குறியோ அதுக்கு அருகில் இருக்க வேண்டும். எந்த பிளாட்டு? விச் ஐ பை ஷுட் பி, நான் வாங்குறதும் அந்த இடத்துல அருகில் இருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேஸை இந்த கமாவை எடுத்துட்டு நான் இந்த இடத்துல கூட போடலாம். தப்பே கிடையாது. த பிளாட் சப்ஜெக்டு ஷுட் பி க்ளோஸ் இஸ் ஆல்சோ எ ஆக்சிலரி வெர்ப். சரிங்களா? ஷுட் பி க்ளோஸ், வில் பி ஹாலிடே, ஷுட் பி க்ளோஸ், இதெல்லாமே வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன், ப்ராப்பர் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். சரிங்களா? ஸோ த பிளாட் ஷுட் பி க்ளோஸ் டு வேர் யூ பை,
நீ எங்க வாங்குறியோ அதற்கு அருகிலேயே இருக்க வேண்டும். எந்த பிளாட், விச் ஐ பை, நான் வாங்க இருக்கிற பிளாட்டோ அதுக்கு அருகில் தான் இருக்க வேண்டும். சரிங்களா, இது ஒரு அருமையான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஸோ இந்த காம்ப்ளிகேட்டடான சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். சரிங்களா, ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ் கிளாஸுங்க. இது இந்த பிளாட்டுங்கிற நவுனை பற்றி இது சேதி சொல்லுது, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. சரி, நவுன் கிளாஸ் கிடையாது, அப்ஜெக்டிவ் கிளாஸு. இதனால தான் நம்ம அப்ஜெக்டிவ் ஃப்ரேசஸ்லாம் நடத்தணும். சரிங்களா, ஓரளவுக்கு அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் நடத்தணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது நல்லா விவரமாக புரியும். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். தென் இல்லை, ஓகே, நான் சொன்னதை இதோட இந்த கிளாஸ் போதும். இதில் இந்த வாய்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே போல் தயவுசெய்து எல்லாருமே உங்களுடைய கற்பனையில் நவுன்லையும் சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் ஜெரண்ட் ஃப்ரேஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய திறமையை அதில் காட்டுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருங்க.